மிதுன ராசிக்கு அஷ்டம சனியினால் ஏற்படும் பிரச்சனை எப்பொழுது தீரும் என்பதனை இந்த பதிவில் காண்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அஷ்டம சனி எட்டில் அமர்ந்து கடும் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் அந்த கஷ்டகாலம் முடிந்தபாடில்லை. மிதுன ராசி அன்பர்கள் அஷ்டம சனியில் பட்ட கஷ்டங்களை சொல்லி மாளாது. குடும்பத்தில் அமைதியின்மை, வேலை மற்றும் தொழிலின் நஷ்டம், கடன் பிரச்சனை அதிகமாகுதல், காதல் தோல்வி, ஏமாற்றம், கணவன் மனைவி பிரிவு, மன அழுத்தம், உறவினர்களினால் அவமானம், உயிரிழப்பு, உடல்நல பிரச்சனை, பொருள் இழப்பு, மரண பயம், பெரும் துயரம், துரோகம் என பல கஷ்டங்களையும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் சனி பகவான் தந்து கொண்டிருக்கிறார். அஷ்டம சனி பகவான் ஆட்சி பெற்றதன் மூலம் கஷ்டத்தின் மூலம் நல்ல பாடத்தையும் புதிய தன்னம்பிக்கையும் கொடுத்து உங்களது நிலையை உணர வைத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் வாழ்க்கையை வாழும் முறையையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் தற்பொழுது அஷ்டம சனி வக்ரம் பெற்று இப்பொழுது சுவத்துவம் பெற்றிருக்கிறார். மேலும் வரக்கூடிய குரு மற்றும் ராகுகேது பேச்சியினால் நீங்கள் எதையும் தாங்கும் இதயத்தைப் போலவும் தெளிந்த நீரோடை போலவும் இனி செயல்படுவீர்கள். நல்ல நேரம் வரும்பொழுதே உங்களை நீங்கள் சரிசெய்து வெற்றி பெற வேண்டும். அப்படிப்பட்ட நேரம்தான் இனி உங்களுக்கு வரப்போகிறது. அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதலில் உங்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் இருந்து வந்த இடையூறுகள் அனைத்துமே விலகப் போகிறது. புதிய நபர்களின் அறிமுகத்தால் வியாபாரம் சிறப்படையப் போகிறது. நிர்வாக பொறுப்புகளும் அதிகரிக்கப் போகிறது. பண தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகப் போகிறது உங்கள் தொழில் மற்றும் வேலையில். இந்த சிறப்பான காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் இனி உண்டாகப் போகிறது. தன வரவு சிறப்பாகவே இருக்கப் போகிறது உங்களது வாழ்க்கையில். தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் காலகட்டமாகவே இனி வரும் காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு திடீர் வேலை உயர்வு ஏற்படும் வாய்ப்பு சிறப்பாகவே அமையப் போகிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கி மன நிம்மதியும் குடிகொள்ளப் போகிறது உங்களது வாழ்க்கையில். மேலும் திருமணம் மற்றும் காதல் விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது. குருவின் பார்வை கிடைக்கப் போவதால் திருமண வாழ்க்கை சிறப்பாகவே போகிறது. கணவன் மனைவி மட்டும் சற்று விட்டுக் கொடுத்து சென்றான், இல்லறம் நல்லறமாகும். உங்களது வாழ்க்கையின் இனிமையான தருணங்களையும் அனுபவிக்கப் போகிற காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையக்கூடும். மேலும் இந்த காலகட்டத்தில் வீடு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடன் மற்றும் தேவையற்ற சங்கடங்கள் நிச்சயம் தீரப்போகிற காலகட்டமாகவே இனிவரும் காலகட்டம் அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் குடும்ப ஒற்றுமை மற்றும் திடீரஷ்டம் மேலோங்கப் போகிறது. புத்திர பாக்கியத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் மற்றும் தாமதங்கள் நீங்கி குருவின் பார்வையால் உங்களது குலம் செழிக்கப் போகிறது. மாணவர்களை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களாக இருந்த மன அழுத்தம் மற்றும் படிப்பில் இருந்த மந்த நிலை இனி குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் படிப்படியான முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள். மொத்தத்தில் இத்தனை நாள் கஷ்டப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி தெய்வத்தின் அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள். உங்களது வாழ்க்கையும் வளமாகப் போகிறது. நன்றி. நமச்சிவாயம்.